செல்லங்களா, கண்மணிகளா, அன்புக்குரிய மகள் மகளே, மகன் மகளே, பெரியவர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரி எல்லாரும் இந்த அற்புதமான மகிமையான ஆசீர்வாதமான குடியரசு தினம் அன்று சௌக்கியமாக சந்தோஷமாக மங்களகரமாக இருக்கீங்களா? அது சீக்கிரமாக எல்லா தேசங்களும் காணும்படியாக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். உங்கள் தேவனை சந்திக்க ஆயத்தப்படுங்கள். வணக்கம் பாய்ஸ். வணக்கம் அங்கிள். வணக்கம். பயங்கரமாக கலக்கோன்னு கலக்குறிய. ஆமாம் அங்கிள். ஸோ இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு விசேஷம்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ குடியரசு தினம் தானே? ஆமாம். அது விசேஷம் இல்லையா? ஆமாம் அங்கிள். ஆமாம். தானே விசேஷம். என்ன? ஆமாம். இதை பற்றியா எவ்வளோ ஸ்டைலாக மாப்பிள்ள மாதிரி வந்திருக்கிறாரு. ஆமாம் அங்கிள். நல்லா இன்னைக்கு எல்லாமே ஒரு மன மகிழ்ச்சியான நாளாக இருக்கு. அப்போது எத்தனாவது ஆண்டு இன்னைக்கு? 74 வருஷம் முடிஞ்சு 75 75வது குடியரசு. அதாவது அது வந்து என்ன சொல்லுவாங்க, பிளாட்டினம் சில்வர் ஜூப்ளி எத்தனை வருஷம்? 25. கோல்டன் ஜூப்ளி 50. அப்போ 75னா பிளாட்டினம். பிளாட்டினம். ஆமாம் பிளாட்டினம். அது எவ்வளோ ஒரு அதிசயம் இல்லையா? ஆமாங்க. இத்தனை வருஷத்தை கடந்து வந்து 75வது ஆண்டில் இந்த தேசம் வந்து என்ன ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்குது இல்லையா? பல கோணத்தில், குறிப்பாக சர்வதேச கண்களில் தேசம் வந்து நல்லா இப்போ எல்லாரும் பார்த்து இந்தியாவா அப்படின்னு சொல்லத்தக்க நல்லா வளர்ந்து வர நாடு வளர்ந்துருக்குது. அதுக்கு வந்து நமது பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஒரு பெரிய பங்கு அதில் இருக்குது. கண்டிப்பாக. நல்ல ஒரு விஷனரி மேன், லீடர். லீடர். லீடர் என்ன? ஆமாம் இல்லையா? அப்புறம் இன்னைக்கு ஸ்பெஷலாக பொதுவாக இன்னைக்கு பலகாரம், ஸ்வீட், டீ எல்லாம் பயங்கரமாக ஸ்பெஷலாக இருக்கு. இன்னைக்கு என்ன விசேஷம் அங்கிள்? நம்ம விசேஷன்னா எத்தனை கப் இருக்கணும்? மூணு தான் இருக்கணும். ஆனால் எத்தனை இருக்கு? அஞ்சு இருக்குது. பார்த்த பலகாரம் இருக்குது, அதிகமாக இருக்கு. ரெண்டு கெஸ்ட் வருவாங்கன்னு மனசுல தோணிக்கிட்டே இருந்துச்சுப்பா. அப்படிங்களா அங்கிள்? யாரோ கெஸ்ட் வருவாங்கன்னு. வந்து விட்டார் சின்னத்தல. பத்தியா சொன்னேன்ல, டீ கடையில தேன் தாத்தா. இப்படி உட்கார் உட்கார் உட்கார். என்ன? வணக்கம் ஐயா. வணக்கம் சந்தோஷ். நல்லா இருக்கீங்களா ஐயா? வளர்க்கிற சந்தோஷ். எங்க டீ கடையில தேன் தேடுனியா? ஏன் வெள்ளிக்கிழமை டீ கடையில? அடட, ஆமா இவர் வந்தாலே வெள்ளிக்கிழமைல. அது ஏன் தெரியுமா? இன்னைக்கு என்ன நாள்? குடியரசு தினத்தில் பாரு, அழகாக குத்திட்டு வந்திருக்கல்ல. ஏய் நமக்கெல்லாம் இல்லைப்பா, உங்களுக்குலாம் நான் ஓ கையெடுக்கணும் இருந்திருக்கியா? ஓகே குத்திக்கிங்க. குடியரசு தினம், குடியரசு தினத்தை ஒரு டீ கடையில் கொண்டாடலாமா? கொண்டாடக்கூடாது. அதில் ஒரு காரணம் இருக்கு சின்னத்தில். கூட்டம் எக்கச்சக்கமாக வரும் கடைக்கு. பாவம், ஒரு நம்மளால் நஷ்டப்படலாமா? படலாமா? பத்தியா பாரு சிரிச்சிட்டாரு. இதில் என்ன தெரியுது? நஷ்டப்படக்கூடாது. அதனால தான் யோசிச்சாரம்மா, வீட்லையே இந்த ஒரு திருவிழா மாதிரி ஒரு சந்தோஷமாக கொண்டாடிடுவோமே அப்படி சொல்லித்தான் வீட்டுக்கு வர சொல்லிட்டேன். நீங்கள் நம்ம வீடை பார்த்தது இல்லையா? திரும்பி பார் எப்படி இருக்குது. ஒரு வருத்தமும் இல்லையா? இல்லங்கய்யா, கண்டிப்பா வரணும். ஏன்? மக்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்களே. ஆமா. அப்படியா? ஆமாங்கய்யா. என்னன்னு எழுதி எழுதி அண்ணங்கிட்ட ஒரே சொல்லிட்டே இருக்காங்கய்யா. சொல்றாங்க அப்படி இல்லையா? டீ கடையை மறந்துட்டாங்க. அதை சொல்லு, டீ கடையை மறந்துட்டாங்க. ஏன்னா அவர் இப்போ பிஸ்னஸில் இறங்கிட்டார்ல. எப்படி இருக்குது மக? நல்லா இருக்குதுங்க. பழைய மாதிரி காஃபே செட் அப் பண்ணியாச்சா? மாற்றிட்டு வரோங்க. காஃபே மாற்றிட்டு வரீங்க? மாற்றிட்டு. சரி, எல்லாம் ரெடி என்னான்னு சொல்லுங்கள். சரிங்கய்யா. அப்புறம் ஒரு விசிட்டுக்கு வந்துடுவோம். கண்டிப்பாக. எங்கள் நீங்கள் தான் வந்து பிரதிஷ்டை பண்ணணும். ஈஸ்டருக்குள்ளே ரெடி ஆயிருமா? ரெடி ஆகிடுங்கய்யா. அப்போ சரி, ஈஸ்டருக்கு போயிடுவோம். ஓகே. என்ன இதே மாதிரி ஒரு நல்ல நாளில் தான்
கேஃபேயே ஆரம்பிச்சாரு முத்து. ஆமாங்க. இன்னைக்கு December 25th கிறிஸ்மஸ் அன்னைக்கு. ஆனால் இவரோ ஈஸ்டர் அன்னைக்கு ஒயிட் தொழுதல் நாள் அன்னைக்கு அதை உயிர்ப்பிக்கிறார். பத்தியா உயிர்ப்பிக்கிறார். ஏசா பண்ண செஞ்சாங்க, ஒயிட் தொழுந்தாங்க, இவர் வந்து இப்போ உயிர்ப்பிக்கிறாரு. அப்போ அன்னைக்கு நாங்கள் போயிடுவோம். என்னென்னா சீர்திருத்தங்கள் வேலை நடக்குது. சரி, நீ எப்படி பார்க்குற? நான் பார்த்து ரொம்ப நல்லாச்சா, ரொம்ப ஓவராக படிக்கிறேன்னு உங்கள் அப்பா சொன்னார். விழுந்து விழுந்து படிக்கிறியாம? அது எப்படி விழுந்தோம்? இப்படி இப்படி படிக்க போடி டங். அதுக்கு பேர் தான் விழுந்து விழுந்து படிக்கணும். என்ன சிலவங்க வந்து படித்து வச்சு கழிச்சுருவாங்க, அது எப்படிதுமா இப்படி வச்சுருக்காங்களா, புக்கு கையில் பிடிக்குதா சார் கிழிஞ்சிடும், அப்படி ஒரு பேச்சு காடி கிழிஞ்சிடும். அது விழுந்து கிழிஞ்சு படிக்கிறது. நீ எப்படி படிக்கிறீங்க? விழுந்து படிக்கிறீங்களா? உண்மையை சொல்லிட்டா போல ஒரு அத சத்தியவான். விழுந்து விழுந்து படிக்கிறீங்க. சரி, வீட்டில் என்ன விசேஷம்? இந்த ஸ்வீட் சாப்பிடுங்க, நல்ல நாளில் வந்திருக்கீங்க. இல்லை எல்லாமே இல்லை தான். ஓ, நீ எல்லாமே நினச்சிட்டியா? ஏ சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ரொம்ப நன்றிங்க. வீட்டில் என்ன விசேஷம்? பிரியாணி தாத்தா. பிரியாணியா? அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்குங்க. பாட்டிம்மா ஆப்ரேஷன் பண்ணாங்களா? பரவாயில்ல தாத்தா, இப்போ நல்லா குணமாயிடுச்சா? இப்போ பரவாயில்ல தாத்தா. இப்போ எல்லாத்துக்கும் நல்லா ஓடுறாங்களா? இல்லை தாத்தா, இப்போ ஸ்டிக் இல்லாமல் கொஞ்சம் நடக்கிறாங்க. ஓ, இப்போ ஸ்டிக் இல்லாமல் நடக்க முடியுது. சண்முக தாத்தா நல்லா இருக்காங்க தாத்தா. மணிலி பாட்டி நல்லா இருக்காங்க தாத்தா. தாத்தா நல்லா இருக்காங்க தாத்தா. அவர் பேர் என்ன? தாத்தா பேரா? அண்ணாமலை. அண்ணாமலை பிரதர் மவுண்டன் ரைட்டா? அந்த பாட்டி பேர் என்ன? விஜி. விஜி. அப்போ நிமிமா? நிர்மலா. இல்லை, அவங்க பேர் நிர்மல் தான். நிமிமா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்க. ஓகே. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கிறாப்ல ஸ்கூலில்? நல்லா இருக்காங்க. யாராவது தான் சேட்டை பண்ணுறாங்களா? இல்லை. நல்லா படிக்கிறியா? படிக்கிறேன். டீச்சர் மார்க்கெல்லாம் அவங்க தான் சொல்லி தராங்க தாத்தா. என்னண்ணே பாடம் சொல்லி தராங்க தாத்தா? அதான் நல்லா இருக்காங்களான்னு கேட்குறேன். குடியரசு தினத்தில் உங்கள் ஸ்கூலில் எதாவது ப்ரோக்ராம் இல்லையா? இருக்கு தாத்தா. காலையில் என்ன பண்ணீங்க? இது சில பேர் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களே பண்ணுவாங்க தாத்தா. மிச்சம் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் இருக்குது தாத்தா. ஃப்ளாக் ஹோஸ்டிங் காலையில் நடந்திருக்கும். ஃப்ளாக் ஹோஸ்ட் பண்ணிவிட்டு சாக்லேட் இந்த மாதிரி நாட்கள் வந்தால் பிள்ளைங்களுக்கு ஒரே கொண்டாட்டம். என்ன சொல்லு? சாக்லேட் தருவாங்க. ரெண்டா ஸ்வீட் வச்சுட்டா? ஈட் தாத்தா. உன்னை மறந்துட்டேன். என்னது? காணிக்க போடலையே தாத்தா. ஆஹா, பொண்ணு வந்தியா? ஓகே, எடுத்துருவோம். நீ ஒரு ஆள் தான் கரெக்டாக காணிக்க கொண்டு வந்துடுறது. கடன் வைக்க முடியுமா? கடன் வைக்க முடியுமான்னு கேட்குறேன். ஓகே, காணிக்க பெட்டி எடுங்க. சரி, நம்ம அங்காளி பங்காளிக்கிட்டலாம் ஒரு வார்த்தை சொன்னியா? சொல்லுங்க. நீங்களும் இதே மாதிரி காணிக்க அனுப்புங்க. இல்லை, உண்டியில் வச்சுருப்பாங்க வீட்டில். இப்போ எடுக்கணும்னு சொல்லிடுறேன். இப்போ காணிக்கையே போடுங்க இந்த நேரத்தில். உண்டியில் போடுங்கன்னு சொல்லு. இப்போ நாங்கள் இங்கே எடுக்கிற மாதிரி நீங்களும் அங்கே எடுங்க. நாங்கள் இங்கே எடுக்கிற மாதிரி நீங்களும் அங்கே எடுங்க. ஆமேன். ஆமேன். ஓகே, எடுங்க. வரல இந்த கடன் வைக்கலாம் சொல்லிட்டாரா? ட்ரெஸ்ஸு மாற்றிச்சான்னா? ஆ, ஓகே. அதில் இது போயிடுச்சு. ஓ, சரி. சாரி. இருக்குதா? அப்புறம் ஜெர்மி அங்கிள், அங்காளி பங்காளிகள்லாம் என்ன சொல்கிறாங்க? அங்காளி பங்காளிகள்லாம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அங்கிள். ஸோ உங்களுக்கு வாழ்த்துதலும் தெரிவிச்சிருக்கிறாங்க.
அதில் வந்து குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னம்னா, பெங்களூர் ஹென்னூர் பகுதியில் டாலரஸ் ஹூபர்ட் அப்படின்றவங்க சகோதரி டாலரஸ் ஹூபர்ட் அவங்க, டாலரஸ் சாதா ஐயா அவர்களுக்கு வணக்கம். அவங்க ஒரு அவங்களோட சந்தேகத்தை கேட்டிருக்கிறாங்க அங்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு சில புரியாத விஷயங்கள். ஐயா வந்து இந்த ஆர்மர் ஆஃப் காட், சர்வா தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை குறித்து இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு விளக்கமாக சொல்லுவாங்களா? அதை வந்து எப்படி எங்களோட அணுதின வாழ்க்கையில் பயன்படுத்துறது? ஆவிக்குரிய உடையா இருக்குது, அது எப்படி பிசிக்கலா அணுதில வாழ்க்கையில பயன்படுத்துறது? ஐயாவுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது இருக்காங்க, அடுத்தது வந்து இன்னொருத்தவங்க பெங்களூர்ல இருந்து, அவங்க பேர் சொல்ல வேணாம் அப்படின்ட்டாங்க. சொல்ல வேணாம் சொல்லிட்டாங்களா, அப்ப திட்டுறாங்க இருக்குன்னா. சரி சொல்லு. வீட்டில் விசேஷம் நிகழ்ச்சிக்காக நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஏஞ்சல் டிவியில் எப்பயுமே ஒவ்வொன்றிலும் ஒரு புதுமையை காண்பீர்கள்ன்றதன்படியாக கத்தர் வந்து அப்பா மூலயமா ஆவிக்குரிய ரகசியங்களை எங்களுக்கு சொல்லி எங்களுக்கும் என்னோட எங்களோட குடும்பத்திற்கும் இந்த நிகழ்ச்சி மூலயமாக சொல்லி எங்களுக்கு இந்த நிகழ்ச்சி ஆசீர்வாதமாக இருக்கிறது. அப்பா வந்து அவரோட பிஸி டைம்லேயும் எங்களுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு அது எங்களோட ஆவிக்குரிய வளர்ச்சியை கருத்தில் கொண்டு எங்களுக்கு பல காரியங்கள் எங்களுக்கு போதிக்கிறது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. ஓ, மூச்சுக்கு 32 தடவை என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க அப்பா. அப்படி சொல்லும் பொழுது பிள்ளைங்கள் வந்து சாப்பிடாமல் இருக்க முடியுமா? இல்லைங்க. ஒரு தாயோ தகப்பனுடைய முதற் கண் கடமை என்ன? உடை உறைவிடம் ரைட்டா? அவங்க கவனம் தான். ஒரு தகப்பனை கூட நீ விட்டுடலாம், ஒரு தாய் பாரு, அவளுடைய எல்லா எண்ணங்களும் பிள்ளைங்க வேறு எது சேரங்கள் இல்லையோ, ஃபஸ்ட்டு வந்து உணவு. என்னுடைய லைஃப்பில் எங்கள் அம்மா குறித்து என்னால் மறக்க முடியாத ஒரே ஒரு சம்பவம், அது வந்து ஒரு 35 வருஷங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவம். உங்கள் அம்மா மாதிரி எங்கள் அம்மாவுக்கு வந்து கர்ப்பப்பையில் ஒரு பிரச்சனை, கேன்சரில் அது அவங்களுக்கு மார்பில் வந்துச்சு. கர்ப்பப்பையில் ஏதோ ஒரு பிரச்சனை. சரிங்க. அப்புறம் அது ஆப்ரேஷன் பண்ணணும். ஓ, என்ன தெரியும், அவங்களுக்கு உதிரப்போக்கு, அது ஓவராக உங்கள் அம்மாக்கு இருந்துச்சுல? இல்லைங்கய்யா. இல்லையா? அது அந்த வயசில் அம்மா இருந்தது. அதுக்கப்புறமேட்டு தான் அது கேன்சர் ஆச்சு. கேன்சர் அம்மா அவர் ரொம்ப ஓவராக அவங்களுக்கு போவோம். ஸோ ஆப்ரேஷன் பண்ணி கர்ப்பப்பை எடுக்கிறாங்க. சரி. இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. ஸோ நான் உங்களை பார்க்க போகிறேன். நான் போன நேரம் கதை அப்படி தந்துன்னு பார்த்தா தூங்கிட்டு இருந்தாங்க. சரி, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அது கதவை அப்படி லைட்டாக ஒரு சவுண்டு கூட கேட்காது. யூஸ்வலாக கதவை மூடுறேன்னா கேக் எப்படி சவுண்டு கேட்கும், கேட்குமா? கேட்காதா? அந்த சவுண்டு கூட கேட்காம அப்படி லைட்டாக மூடினா எப்படியோ பார்த்து கண்ணை திறந்து, தம்பி சாப்பிட்டியாப்பா கேட்ட முதல் கேள்விய, தம்பி சாப்பிட்டியா? அப்போ தான் யோசித்தேன், பாவம் அந்த வலி வேதனையில் இருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு தாயோட மனசு எங்கே போகுது பார்த்தியா, பிள்ளை சாப்பிட்டானா, பிள்ளை சாப்பிட்டானா, அங்கே தான் மனசு போகும். படித்தானா படிக்கலையா, ஹோம்ஒர்க் பண்ணானா ஹோம்ஒர்க் பண்ணலையா, பைபிள் படித்தானா பைபிள் படிக்கலையோ. ஆனால் ஃபஸ்ட்டு கேள்வி என்ன, சாப்பிட்டியா? சாப்பிட்டியா தான் தாய் உள்ளோம் இல்லையா? உங்கள் வீட்டில் அப்படி கேட்பாங்களா? என்னன்னு கேட்பாங்க? யாரு? உங்கள் வீட்டில் ரெண்டு அம்மாமார்கள் இருக்கிறாங்களா? யார் ரெண்டு பேர்? அம்மாவும் ரைட்டா? இவங்க ரெண்டு பேரில் ஃபஸ்ட்டு யார் கேட்பா? ரெண்டு பேரும் கேட்பாங்க. ஏ, எப்போ ரெண்டு பேரும் கோராசாக கேட்பாங்க? நீ வந்து வீட்டுக்குள்ளே வர, பாட்டி அம்மாவும் அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு சாப்பிட்டியா செல்லம் அப்படியா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல கேட்பாங்க. யார் ஃபஸ்ட்டு கேட்பா? ஆச்சரியமாக இருக்குது. பெத்த தாயை விட ஆய்மி பாட்டி அம்மாவை தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்களா? எப்படி? சில நேரத்தில் அம்மா ஃபஸ்ட்டு கேட்பாங்க, சில நேரத்தில்
எனக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டுள்ள நுழைஞ்சோடனே பாட்டி வரவேற்க காத்துட்டு இருப்பாங்க. அதை சொல்லு, யார் ஃபர்ஸ்ட் பார்க்குறாங்களோ அவங்க விசாரி. அப்படித்தானே? ஆ, உங்கள் வீட்லேயும் அப்படித்தானே? ஆமாங்க. சரி, இப்போ தான் உன்னை விசாரிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வந்துருச்ச, இப்போ அம்மா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க. உள்ள நுழைஞ்சனே அதுதான். அதாவது நாளைக்கு உனக்கு ஒரு பொண்டாட்டி இருந்தோம், குழந்தை இருந்தாலும் தாய் தாய் தானே? ஆமாங்கய்யா. தாய் மறப்பாளா? மறக்க மாட்டாங்க. உன்னை கவனிக்கிறதுக்கு 1000 பொம்பளைங்க இருந்தாலும், அதாவது 1000 பொம்பளைன்னா 1000 கல்யாணம் பாட்டி அந்த அது இவர் வேறு ஏதாவது நினச்சிட்டாருன்னா, ஓ நமக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க போல இருக்கு. பாட்டி மனைவி ஒருத்தி தான் லைஃப்பில், மனைவின்னு வரவே. ஆமாங்க. பெரியம்மா, சின்னம்மா, சித்தி, அக்கா, தங்கச்சி, எத்தனை பொம்பளைங்க இருந்தாலும் தாய் மாதிரி வருமா? வர முடியாது. மதர் இஸ் மதர் தான். ஆமாம். என்ன தலை? ஸோ கேட்பாங்க சாப்பிட்டியான்னு, நலன் விசாரிக்கிறது. ஆமாம். அந்த மாதிரி இப்போ இந்த அம்மா, அப்போது பாயிண்ட் என்னென்னா, அப்படி இருக்கும் பொழுது நீங்களாம் நல்லா ஆவிக்குரிய ஆகாரம் சாப்பிட்டீங்களா இல்லையான்னு நான் கவனமாக இருப்பேன்ல. ஆமாம், கண்டிப்பாக. அப்புறம் தூத்துக்குடியிலேருந்து மிஸ்ஸஸ் ஜெஸ்லின் ஆண்டனி ராஜ் அப்படின்றவங்க, அவங்க வந்து சபைக்கு செல்ல முடியாதவங்க, அவங்க புதுசாக ரசிக்கப்பட்டவங்க. ஸோ எங்கும் செல்ல அனுமதி கிடைக்காத எங்களை போன்றவர்களுக்கு பத்தியா ஐயா? எங்கும் செல்ல, அதாவது குறிப்பாக சபைக்கு போக அனுமதி இல்லையா? நீ டெய்லி போகிறல சர்ச்சுக்கு, யாராவது திட்டுவாங்களா? எவ்வளோ ஃப்ரீயாக போகிற, எவ்வளோ ஃப்ரீயாக வர, அவங்களை பற்றியா அவங்களால முடியல. ஐயா அவர்கள் மூலம் கிடைக்கும் செய்திகள் தெரியாத புரியாத பல காரியங்களை கற்றுக்கொள்ள உதவுகிறது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. வெரி குட். அதே போல் வெளி மாநிலத்திலிருந்து ஒருத்தவங்க, நாகாலாந்துலேருந்து ஒரு நாகாலாந்து, அவர் பேரே வந்து கரெக்டாக சொல்கிறமான்னு தெரியல, நுழையாத ரங்கும் சிங் சரி அப்படின்றவர். எப்பொழுதுமே ஐயாவுனுடைய பேச்சு, இந்த நிகழ்ச்சியை பார்க்கறது எனக்கு தாங்கொள்ளா ஆனந்தத்தையும் ஆசீர்வாதத்தையும் எனக்கு தருகிறது. கத்திரிக்கே ஸ்தோத்திரம் அப்படின்னு இப்போ இவர் வந்து இந்த டீ கடை ப்ரோக்ராம் சொல்கிறாரா, இந்த ப்ரோக்ராம் சொல்கிறாரா, இந்த நிகழ்ச்சியை தான் சொல்கிறாரு? இல்லை சப்டைட்டில்ஸ் இல்லையா, எப்படி பார்த்து அவர் எப்படி புரிஞ்சிச்சு? அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்கார் அவர். ஸோ அப்போ வந்து ஆனால் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் புரியுது போலங்க அங்கிள். இருந்தாலும் பாரு, தமிழ் தெரியாது நாகாலாந்துக்காரங்களுக்கு, நாகா மொழி பேசுவாங்க அல்லது ஹிந்தி மொழி பேசுவாங்க அல்லது இங்கிலீஷு, இந்த மூணு தானே. இப்போ தமிழ் எப்படியும் கர்த்தர் புரிய வைக்கிறார், ரைட்டா? அதே போல் பக்கத்து தேசத்திலிருந்தும் ஒருத்தவங்க, பக்கத்து தேசமா, இலங்கை, இலங்கையிலேருந்து பிரதீப் அப்படின்றவங்க, ஐயாவுடைய இந்த புது ப்ரோக்ராம் இது வந்து எங்களுக்கு இது ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் நானும் என் மனைவியும் இதை நாங்கள் பார்த்து குடும்பமாக நாங்கள் ஆசீர்வாதம் பெறுறோம் அப்படின்னு அவங்க சாட்சி சொல்லியிருக்காங்க அங்கிள். அப்புறம் சைமன் அப்படின்றவர் இன்னொருத்தர், ஒருத்தர் அவர் எந்த ஊர், அவர் ஊர் சொல்ல அங்கிள், அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, சென்ற ஆண்டு அவருக்கு ஒரு தரிசனம் மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்கு. ஸோ காலையில் ஒரு 5-6 மணிக்குள்ளே இருக்கும் பொழுது, தூங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் பேசுகிற சத்தம் அவருக்கு கேட்டிருக்கு தரிசனத்தில். ஸோ அன்னையிலேருந்து அதுக்கப்புறமா உங்களோட நிகழ்ச்சிகளை பார்க்க, இப்போ என்ன விசேஷம் நிகழ்ச்சியை பார்க்க, அதில் பல ரகசியங்களை அவரை கற்றுக்கொள்ள, கத்தர் அவரை வழி நடத்தின விதத்தை அவர் நினச்சி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, இப்படியாக கத்தரை வழி நடத்தி நான் பல விஷயங்கள் இப்போ நான் கேட்டுக்கிட்டு வரேன், கற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அப்போ அது வரைக்கும் இந்த நிகழ்ச்சியெலாம் எதுவும் பார்த்ததில்லை? அப்படி தான் நினைக்கிறாங்க. அப்போ ஒரு மிரக்கல் நடந்திருக்குது இல்லையா? இப்போ இதெல்லாம் தவறான உபதேசங்கள்
உடைய ஊழியமாக இருந்தால் கற்று அப்படி செய்வாரா? செய்ய மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் சாட்சிகள் கனிகள். அங்கே உங்களுக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய உணவு கிடைக்குது அப்படின்னு எல்லாத்தையும் ஆண்டவர் இந்த பக்கமாக உங்களை மக்கள் எல்லாத்தையும் கைட் பண்ணிட்டு வராங்க. எப்படி இந்த சாஸ்திரிகள் நட்சத்திரங்களை அப்படியே ஸ்டடி பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க, அவர் திடீர்னு ஒரு விசேஷ விதமான நட்சத்திரம் தோன்றிச்சு. தோன்றி அந்த நட்சத்திரம் வந்து அவங்கள ரட்சகர்கிட்ட நேராக வழிநடத்துது. இது அது வந்து ஒரு இயற்கையான நட்சத்திரமாக இருக்க முடியாது. எனக்கு கூடயே ட்ராவல் பண்ணி மேப் மாதிரி அவங்களுக்கு லொக்கேஷன் காட்டுது. ரைட்டா? திசை காட்டுது. ஆமாம், அது அப்படியே நகருது. அது கூட விட்டுடலாம். சரி, நகர் தான் நட்சத்திரம் தான் நகரணுமே, வால் நட்சத்திரம், அது கூட விட்டுலாம். ஆனால் என்னன்னா எருசலேமுக்கு வந்தோன்னா அது மறைஞ்சிருது. அதுக்கப்புறம் இந்த சாஸ்திரிகள் ஹேரோதுடைய அரண்மனையை விட்டு வெளியே வந்து திரும்ப அது வருது. நேராக எந்த வீட்டில் குழந்தை இல்லை பிள்ளையாண்டான். ஏன்னா அப்போ அவருக்கு வயசு 2. ஆமாம், அவங்க வரும்போது 2 வயசு சிறுவர், இந்த ஹைட் இருப்பா பிள்ளையா. எந்த வீட்டில் இருப்பாரோ அந்த வீட்டுக்கு மேலே வந்து அந்த நட்சத்திரம் நிற்கிது. இது வந்து ஒரு சாதாரண நட்சத்திரமாக இருந்தால் அதெல்லாம் பெரிய சூப்பர் சைஸு. பூமி கிட்ட வந்தாலே பூமி அழிஞ்சிடும். ஏன்னா அதோடைய காந்த சக்தி வந்து அழிச்சிடும். காந்த சக்தி, வெப்பம் எல்லாம் அழிச்சிடும். ஆனால் இந்த நட்சத்திரம் வந்து நிற்கிது, மேலே வந்து நிற்கிது வீட்டுக்கு மேலே. அப்போ தான் அவங்களுக்கு தான் அது அடையாளம். ஏன்னா அங்கே வந்து அட்ரஸ் கிடையாது. எங்கே போய் நீ கேட்பேன், கேட்க முடியும்? இப்படி தான் 86வது வருஷம் நான் வந்து நேபாளுக்கு தீபத்துக்கு ஓலியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட தெய்வ மனுஷனை போய் நீ பார்த்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு கர்த்தர்ன்னு சொன்னார். அந்த தெய்வ மனுஷர் வந்து கோட்டகரியில் இருக்கிறார். கோட்டகரி தெரியுமா எங்கே இருக்குன்னு? ஊட்டியில், உதகமண்டலம் பக்கத்தில். ஆ, ஒன்று தெரியுமா? தெரியுங்க. இருக்கியா? இல்லை. அப்புறம் தெரியும், ரெண்டு ஒருத்தர் இருக்கா? ஆ, என் சாமுவேல் என்று ஒரு தெய்வ மனுஷர். ஓகே. அவர் கோடை நாட்களில் அங்கே நேபாளுக்கு ஒழித்து போவாப்பில். நேபாள், சிக்கிம், பூட்டான் கால்நடைய நடையாக போவாப்பில். வேறு எங்கேயும் கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒழிஞ்சிக்க மாட்டார். ஓகே. கிறிஸ்துவ அறியாத இடங்களுக்கு தான். ஸோ தேவ எக்களம்னு ஒரு பத்திரிகை போடுறாங்க. அது வந்து அது மாத்திரம் கிறிஸ்தவர்களுக்கு வரும் பெயருக்காக. ஓகே. அதில் அவருடைய பயணத்தை ரொம்ப தெளிவாக எழுதுவாப்பில், நான் எங்கே போனேன் வந்தேன்னு. ஸோ அவரை பார்க்க கருத்து அனுப்புகிறார், என் சாமுவேல் தேவ எக்காலம் கோட்டகிரி. அவ்வளோதான், எங்கே போய் தேடுவேன், பெரிய ஊர். ஸோ நான் அப்போ ஊட்டியில் ஒரு 3 டேஸ் ஃபாஸ்டிங்கில் இருந்தேன். ஓகே. ஊட்டிலேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி கோட்டகிரிக்கு வந்து இறங்குறேன், பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்குறேன். பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கிட்டா இப்போ எங்கே போகிறது? அது வந்து ஒரு அது ஒரு மலைப்பகுதியில் என்ன. அப்போது அங்கே பஸ் ஸ்டாண்டை ஒட்டி ஒரு டீ கடை இருந்துச்சு. சரி, என் சாமுவேல் என்ற தேவ மனுஷர் எங்கே இருக்கிறான்னு கேட்டேன். சாமுவேலா யாருன்னு கேட்டாப்பில. ஏ, உங்கள் ஊருக்காரர் தாங்க இந்த பத்திரிக்கைன்னு. தெரியாதுப்பா, ஊருக்குள்ளே போய் கேளு. ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே நடக்கணும் ஊருக்குள்ளே. ஏன்னா ஓகே, அது ஒரு ஒத்தடி பாதையில் அப்படியே நான் நடந்து போகிறேன். இப்போ யார்கிட்ட போய் கேட்குறது? யார்கிட்ட கேட்கணும் தெரியாது. அப்புறம் அங்கே கேட்டால் தெரியாது, இங்கே கேட்டால் தெரியாது. என் சாமுவேலா கிறிஸ்டியனான்னு கேட்டாப்பில. அங்கே உள்ள கிறிஸ்தவங்கிட்ட போய் கேளுங்கன்னு. அப்புறம் 2-3 கிறிஸ்தவங்கிட்ட கேட்டால் கரெக்டாக சொன்னேன், இதோ நேராக போங்க, அங்கே தான் இருக்குது, அங்கே தான் அங்கே இருக்குது. கை கட்டினாங்க, போயாச்சு. ஓகேங்க. இப்போ அன்னைக்கும் அப்படி தானே? ஆமாம். அட்ரஸ் இல்லைல்ல. ஆமாம். ஏன்னா இப்போ குழந்தை இயேசு பிறந்தது யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாது. கண்டிப்பாக 2 வருஷமாக அங்கே தான் இருக்கிறாங்க, யாருக்கும் தெரியாது. இப்போ யார்கிட்ட போய் கேட்பாங்க, இந்த ஒரு நட்சத்திரத்தை அங்கே பார்த்தோம், குழந்தை இயேசு தெரியுமா, பேருந்து உங்களுக்கு தெரியாதுல்ல இயேசுன்னு எப்படி கட்டு போக போகிறாங்க? கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதனால தான் கர்த்தரையே ஒளி நடத்தினார். நட்சத்திரம் ஒளி நடத்துச்சு, நேராக வீட்டுக்கு மேலே வந்து நிற்கிது நட்சத்திரம். அப்படின்னா அது வந்து ஒரு ஒளி பந்து தானே? ஆமாம், ஒரு ஒளி பந்தை பார்க்குறாங்க. வந்து பார்த்தோடனே அப்புறம் தெரிஞ்சிச்சு இதான் அந்த வீடு. என்ன அந்த மாதிரி கட்டத்தான் உங்களை எல்லாரையும் நடத்துகிறார். ஆமாங்க.
ரைட்டா? ஆமாங்க. வேற சமீபத்தில் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் ஆழமாக பட்டுச்சாங்களே, அதை பற்றி விரிவாக கேட்கணும் அப்படின்னு என்னென்ன ஒரு ஆர்வம் வந்துச்சு. என்னென்னா, இந்த பாவத்துக்கு முன் பாவத்துக்கு பின் ஓ காமு பாப்பி அப்படின்னு சொல்லி இவருக்கு அது மாதிரி சொல்லி கொடுத்துருவாங்க. கிமு கிபி தெரியுமா என்ன? கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின். ஓகே, நாங்கள் இப்போ புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன தாத்தா? பாமு பாப்பி. என்ன தாத்தா? அதான் அதான் பாமு பாப்பி. இப்போ கிமு கிபினா கிறிஸ்து பிறந்ததுக்கு முன் கிறிஸ்து பிறந்த. அப்போ அந்த மூ பி வந்து முன்பின் ரைட்டா? அதே மாதிரி இதில் வந்து பாமு பாப்பின், அப்போ முன்பின் இருக்குது. அப்போ இந்த பானா எது? பாவும். கரெக்ட், கை கொடுங்க. ஞான சொரூபம். பாவத்துக்கு முன் பாவத்துக்கு பிறன் ரெண்டு காலம் ரைட்டா? இப்போ பாவத்துக்கு முன்னா எந்த காலம்? ஆதாம் இருக்கார்ல, அவர் பாவம் செய்கிறதுக்கு முன். அப்போ பரிசுத்தமாக இருந்தார்ல, தேவனோடு சஞ்சரித்தார்ல, அதான் அந்த காலம். இப்போ பாவத்துக்கு பின்னா எந்த காலம்? அந்த கனியை பூசிச்சது பாவம். கனி பூசித்தது மாத்திரம் இல்லை, தேவன் வந்து சபிக்கிறார்ல, அப்போ தான் அந்த காலம் ஆரம்பமாகுது. இனி நீ சாகவே சாவாயின்னு சொல்கிறார்ல, அப்போ தான் சர்வ சிருஷ்டி தேவன் சபிக்கிறார்ல, அப்போ தான் அந்த காலம் ஆரம்பம். அப்போ தான் பிரியுது ரெண்டு காலமாக, காமு பாமு பாப்பி பாப்பி. ஓகே, ஸோ பாமு பாப்பி பாவத்துக்கு முன் வந்து ஆவிக்குரிய உலகமும் இந்த பூமிக்குரிய உலகமும் ஒன்றா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் உண்மையா இல்லையா? ஆமாம். ஆ, ஸோ உண்மை இல்லை? உண்மைதான். அப்போது தேவன் ஆதம் பார்க்க வர்றார். ஆதம் வந்து ரொம்ப அதை தேவனை பார்க்க ரொம்ப அலசல் பட்டாரா? இல்லை இல்லை. கஷ்டப்பட்டாரா? இல்லை. கடும் தவம் எடுத்தாரா? இல்லை. இல்லையே, கர்த்தர் வந்தார், பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, போகிறாங்க, வராங்க, இப்படி தானே? ஆக்சுவலி நீ பாவத்துக்கு பிறகு கூட பாரு, இந்த ஜீவ விருட்சத்தின் மரத்தை சுற்றி ஒரு கேருபின் நிறுத்தப்படுகிறார். அதையும் எளிதாக தானே பார்க்குறாங்க. ஆமாம். இப்போ பாவத்துக்கு பிறகு கூட கர்த்தரை பார்க்குறாங்களே, ஏன்னா அந்த சாபம் வருவது கொஞ்சம் டைம் எடுக்குது. அது அப்படியே கொஞ்சமாக மங்களா அந்த நிலைமை இருக்குல்ல, அந்த ரெண்டு மண்டலத்துடைய பிரிவு அது லைட்டாக மங்களாகுது. அப்படியே அவங்க கண் வந்து இருளடைய அது அப்படியே பிரிஞ்சு 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 போகுது. ரெண்டு டைமென்ஷன் பரிமாணம், ரெண்டு பரிமாணமாக பிரியுது. ஒன்றா இருந்தது அப்படியே சிட சிட, ஒரு இன்ஸ்டன்ட் இல்லை, அது அப்படியே கிராஜுவலாக பிரியுது. அப்படி பிளர் ஆகுது, கண்ணை பிளர் ஆக பிளர் ஆக பிளர் ஆக அவர் கண்ணு மாறுது. அப்போ இனி பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. முடியாது. அப்போ இனி ஜெபம் பண்ணி கர்த்தருடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்தால் தான் பார்க்க முடியும் இல்லையா? ஆ, ஸோ கேள்வி, ஆ, ஸோ கேள்வி என்னன்னா, அப்படி ஒன்றா இருந்தது. ஸோ பாவத்துக்கு அப்புறம் அந்த ரெண்டு உலகமும் பிரிக்கப்பட்டிருது. ஸோ கத்தர் வந்து அவர் அந்த ஆவியானவரை நமக்கு தந்தருளி நமக்கு அந்த ஒரு ஒரு லிங்கை தராரு. ஸோ இப்போ அந்த பிரியறதுக்கு முன்னாடி இருந்தப்போ இருந்த உறவு, இந்த பிரிந்ததுக்கு அப்புறம் எப்படி என்ன மாதிரியானது, எதிர்காலத்தில் கடைசியாக வரும்போது அது எப்படி திரும்பி ஜாயின்ட் ஆகும், அந்த ரகசியங்களை நீங்கள் சொல்லி தரீங்களா? பாவம் வந்த பிறகு எப்படி மனிதர்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு இடையில குறுக்க செவரு ஒன்று வந்ததுன்னு தெளிவாக இருக்குது. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இப்போ தேவனை தரிசிக்கத்தான் முடியாமல் போகுது, ஆனால் குரலை கேட்குறாங்க இல்லையா? இப்போ ஆதியாகமத்தில் ஆதாமும் ஏவாளும் தோட்டத்தை விட்டு வந்துடுறாங்க வெளியே. எங்கே தோட்டத்து? எந்த தோட்டம்? ஏதேன். ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்போ எங்கே போகிறாங்க? எங்கே போனாங்க? எங்கேயோ போனாங்க. தோட்டத்தோ உங்கள் வீடு எங்கே இருக்குது? காரனுடைய. காரோடைய பெரிய ஊராட்சியா உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டால் காரனுடையா?
காரோண்டி உனக்கு நான் சொந்தமா? காரோண்டியில் உங்கள் வீடு எங்கே இருக்குது? அப்போலோ ஃபார்மசிக்கு உள்ளே போனது வள்ளலார் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே தான். வள்ளலார் ஸ்ட்ரீட்டு, வள்ளலார் ஸ்ட்ரீட்குள்ளே போனால் வீடு நம்பர் என்ன? வீடு நம்பர் தெரியாதா? சரி, உன் வீடு எங்கே இருக்கு உனக்கு தெரியும்ல. உன்னை வந்து அப்போலோ ஃபார்மசி கிட்ட இறக்கி விட்டா உங்கள் வீட்டுக்கு போயிருவியா? போயிடுவேன். இங்கேருந்து கூட நடந்து போயிருவியா? செம்ம கில்லாடி. சரி, உங்கள் வீட்டுக்கு போகிறேன். இப்படி ஒரு கற்பனை பண்ணலாம் நம்ம. நீ வந்து உங்கள் அப்பாவும் அம்மாவும் பயங்கரமாக கோவப்படுற மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டேன். பண்ண மாட்டேன், பண்ணிட்டேன், கற்பனை தானே, ஓகே, பண்ணிட்டேன். அவங்க வந்து ரொம்ப டென்ஷனாகி கோவம் அடைஞ்சி. ஆ, உங்கள் அப்பா டென்ஷன் பண்ணி தானே, உங்கள் அப்பா டென்ஷன் பண்ணி தானே இல்லையா? நாங்களாம் பார்க்கும்போது அப்படி இருப்பார், விடுமா டென்ஷாக வீட்டில் வந்தால் கிடையாதா? இங்கே கேட்டுப்பார், கேட்டுப்பார் எல்லார்கிட்டையும். அப்படியா? ம், இல்லையா, எப்போதும் அப்படி பரபரப்பாகவே இருப்பாப்பில்ல. டென்ஷன்லாம் கூட ஒரு பரபரப்பு, பதட்டம், பதட்டம் ஒரு பதப்பரப்பு. ஆ ஆ, அது ஏன் தெரியுமா? நல்ல கவனமாக செய்யணும், கரெக்டாக செய்யணும், தப்பு செய்யக்கூடாது, அந்த ஒரு நல்ல எண்ணம் ரைட்டா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு சாந்த மனுஷன், உங்கள் அம்மாலாம் சாந்த சுரூபி, என்ன அப்படியே அப்படியே அமைதியாக இருப்பாப்பில்ல. ஆ, உங்கள் சண்முகம் தாத்தா சொல்ல வேண்டாம், வாயை திறக்க மாட்டார், அமைதியாக இருப்பாப்பில்ல. என்ன பாட்டி பேர் என்ன? இந்திரா. இந்திராணி. அவங்க ஆச்சும் கொஞ்சம் பேசுவாங்க, பேசுவாங்களா? இப்போ எல்லாரையும் நீ வேதனைப்படுத்திட்டு அவனு உன்னை திட்டுத்துன்னு திட்டி நீ இந்த வீட்டில் வேண்டாம் வெளியே போ அப்படின்னு அடித்து வெளியே தள்ளி விட்டாங்க. கண்ணு போன போக்கில் கால் போகணும், அப்புறம் கால் போன போக்கில் மனசு அப்படியே விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். அடுத்தானே எங்கே போகணும்னு தெரியாது. அதே மாதிரி தான் இப்போ பிரச்சனை யாருக்கு? இப்போ வெளியே வந்துட்டாங்க, எங்கே போவாங்க? வழி தெரியல, எங்கேயோ போனாங்க. எங்கேயோ போய் ஒரு குடிசை அமைச்சாங்க, ஒரு குடிசை அமைச்சு அவங்களுடைய லைஃப் ஆரம்பிக்குது. ரெண்டு பிள்ளைங்க பிறக்கிறாங்க, அதோடு சேர்ந்து அவருக்கு தங்கச்சிமார்களும் பிறக்கிறாங்க. என்ன என்னடா முழிக்கிற? இல்லை, ஏன் முழிச்ச சொல் எனக்கு. இல்லை இல்லை, நீ முழிச்சல்ல. அவங்களுக்கு பேரே இல்லையே தாத்தா. அதாவது கேளு, இப்போ பைபிளில் வந்து எல்லாமே எழுதப்படலை, முக்கியமான சம்பவங்கள் தான் எல்லாமே எழுதுனவங்களாம் பைபிள். எங்கே உன் பைபிள்? இவ்வளோ பெரிய பைபிளாக இருக்காது, அது ஒரு ஊர் கணக்கில் இருக்கும் பைபிள். தூக்கி போக முடியுமா? முடியாது. ஆ, அதனால் முக்கியமான நிகழ்வுகள். இப்போது ஆதாம் ஏவாளுக்கு வந்து சில ஆராய்ச்சி குறிப்புகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு நாலஞ்சு பிள்ளைங்க இருந்தாங்களாம். மூத்த பையன் கொண்டுட்டாங்கள, அதுக்கப்புறம் தான் சேர்த்து பிறக்கிறார். அப்போ மூணு ஆம்பளை பசங்க, அதே மாதிரி பொம்பளை பிள்ளைங்க. ஆனால் இப்போ இந்த பொம்பளை பிள்ளைங்க வந்து பெருசாக ஏதோ எதுலேயும் சம்மந்தப்படலை, அதெல்லாம் அவங்க பேரை விட்டாச்சு, குறிப்பிடப்படலை. இப்போ காயின் போய் கல்யாணம் பண்ணார்ல, யார் கல்யாணம் பண்ணார்? என்ன செய்ய அவங்களுக்குள்ளேயே வந்து உறவு வைத்துக் கொண்டார்கள் சகோதரி. இப்ப அது வந்து தேவன் வந்து தப்பா எடுக்கல, எடுக்க முடியாதுல்ல, ஏன்னா பெருக்கணும் ஜனத்தொகை. இப்ப அதெல்லாம் இங்க எழுதப்படலையே, அந்த முக்கியமான தகவல்கள் இல்லை. காயின் ஆபேல கொல்றான், ஸோ அதெல்லாம் முக்கியமான நிகழ்வுகள், அதெல்லாம் ஒன்றுன்னா எழுதியிருக்குது. இப்போ பாரு, காயின் வந்து ஆபேல கொன்ற பிறகு கர்த்தர் பேசுகிறார் பாரு, ஆனால் பார்க்க முடியல, கர்த்தர் பேசுகிறாரு. அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா நோவா ஐயா, நோவா ஐயா கிட்ட கர்த்தர் பேசுகிறார், பேசுறாருல்ல, ஆனால் அவர் பார்த்ததாக இல்லை வசனம், பேசுறார். அப்போ அந்த பேச்சு உறவு அது இருந்திருக்குது, இந்த பார்க்குற உறவு தான் கட் ஆயிடுச்சு. கான்வர்சேஷனல் ரிலேஷன்ஷிப். ஆ, ஏன் பாவம்? பாவம் வந்ததுக்கப்புறம் தடை உறவு.
ஒரு பாவசவர் அங்கே வந்துருச்சு. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. அப்போ அங்கே பரிசுத்தம் இல்லை, இப்போ தரிசிக்க முடியல, கேட்க மாத்திரம் முடியும், கேட்க முடியும். ஸோ இதோடைய விளைவு தான் இந்த ரெண்டு பிரிவாக பிரிஞ்சிருச்சு. ரெண்டு ஸ்தலம், ஆவிக்குரிய ஸ்தலம், மாம்சிக ஸ்தலம், ரெண்டாக பிரிஞ்சிருச்சு. அப்போ நீ வேதாகமம் முழுசாக நீ பார்த்தனா, அவ்வப்பொழுது சில பக்தர்கள் எழும்பி நாங்கள் கர்த்தரை கண்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டாக சொல்கிறது ஆபிரகாம் ஐயா, அவர் இந்த தேவனை பார்த்தார். 18வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் வந்து அவர்கிட்ட பேசுகிறார், ரைட்டா? அப்புறம் வந்து அவருக்கு வந்து பற்பல விதமான தரிசனங்கள் பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்துட்டு உன்னுடைய பேரை நான் மாத்துறேன், ஆபிரகாம் இருந்த நீ இப்பொழுது ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய். இதெல்லாம் மாத்துறாரு கர்த்தர். அப்போ அவர் பார்க்குறாரு. அவருக்கு அடுத்து பார்த்து யாருன்னா அவருடைய பேரன் யாரு? யாக்கோபு. யாக்கோபு அவர் வந்து தேவதூதரை முகமுகமாக பார்க்குறாரு. ஆனால் இதில் என்ன ஆச்சரியன்னா, இப்போது இந்த யாக்கோபு எப்படி ஒரு தேவதூதரை முகமுகமாக பார்த்தார் அப்படின்னா, ஒரு விஷன் பார்க்குறாருல்ல. இப்போ இந்த தூதருடைய கையை பிடிக்கிறாரு, முடியுது. அப்போ ஆனால் வசனம் சொல்லுது அவங்க ஆவின்னு, காற்று இல்லையா? ஆனால் இந்த தேவதூதர்களுக்கு வந்து ஒரு மனித அவதாரம் அவங்களால் எடுக்க முடியும். அவதாரம் இல்லை, அது வந்து ஒரு ஃபிசிக்கல், ஃபிசிக்கலாக அவங்களோட டச் அண்ட் ஃபீல், அது முடியும் அவங்களால. ஓகே, அது எப்படின்னு என்னை கேட்காத, அது எனக்கு விளக்க தெரியாது. ஓகே, ஏன்னா அது சாத்தியம். ஓகே, இப்போ அவருக்கு வந்து அந்த தூதரோட போராடினார் என்று வேதம் பார்க்குறோம். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ராம் முழுக்க ரெண்டு பேருக்கும் யுத்தம். இதில் பாயிண்ட் என்ன தெரியுமா, அவரால் எப்படி தேவனை, அது ஒரு தூதனை தரிசிக்க முடிந்தது எப்படி? ஏன்னா எத்தனைகளில் பயங்கரமான யுத்தம் இவர், ரைட்டா? இதில் ஆச்சரியன்னா அவர் அன்னைக்கு அந்த ரா தங்குறாருல அந்த இடம், அதே இடத்துல தான் பல ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க தாத்தா தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார். ஓ, பெத்தேல். அதே இடத்துல தான் கட்டினார், கற்களெல்லாம் எடுத்து அதை ஒரு பீடகமாக உருவாக்கி அங்கே பலி செலுத்தினார். இப்போ காலங்கள் உருண்டோடுது, உருண்டோடி அதே ஸ்பாட்டுக்கு அவருடைய பேரன் வர்றாரு. பேர் வந்து வசனம் சொல்லுது பாரு, ஒரு கல் எடுத்து தலைமாட்டுக்கு வச்சாருன்னு. அது எந்த கல்? பலிபீடத்துக்குன்னு உருவாக்கப்பட்ட கல். அது சாதாரண கல்லாக இருந்தால் அந்த சொப்பனம் வந்திருக்காது. அந்த பலிபீடத்துக்கு உபயோகப்படுத்த கல். அது எப்படி தலைமாட்டு வச்சாரா, உடனே ஒரு கனெக்ஷன் ஆயிடுச்சு. ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவல், அதாவது அந்த வாசல் திறக்குது, வானத்தின் வாசல் திறக்குது. திறந்துட்டு தான் அவர் அந்த தரிசனம் பார்க்குறார். அப்போது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த ஆவிக்குரிய மண்டலம் அது திறக்கப்பட வேண்டுமானா உனக்கு வந்து ஒரு கனெக்ஷன் தேவைப்படுது. ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன், ஏதாவது நீ ஒரு காரியம் செய்யணும். என்ன? சாக்ரிஃபைஸு. அதை அவங்க தாத்தா பண்ணிட்டாரு. இவர் அந்த தலைமட்டை அந்த கல் எடுத்து வச்சார் பார்த்தியா, அதுதான் ஆக்ஷன். அப்போ அவர் வந்து ஒரு பொருள், அது கர்த்தரையும் நம்மையும் இணைக்கக்கூடிய ஒரு பொருள், ரைட்டா? ஆமாங்க. அப்போ அது வந்து ஒரு, இப்போது நமக்கு அந்த மாதிரி என்ன பொருள் இருக்குது? ஜபம். பாயிண்ட்டை பிடிச்சிட்டாரு. ஆமாம், என்ன பொருள்? ஜபம். ஜபம். அப்போ ஜபம் பண்ணும்பொழுது தான் இந்த வானத்தின் வாசல் திறக்கும், ரைட்டா? பைபிள் அதுக்கு எங்கேயாவது ஒரு நல்ல உதாரணம் இருக்குதா? எலியா ஜபிச்சாங்க, வானத்திலிருந்து அக்கினி இறக்கப்பட்டுச்சு. எங்கே? எலியாயா ஜெபிச்சாங்க, வானத்திலிருந்து அக்னி இறங்க. கரெக்டு, அது ஒன்று. எலியாயா வந்து பலி செலுத்திட்டு முழங்கால் படியிட்டு கரங்கி வெட்டி ஊக்கமாக பிரார்த்தனை பண்ணுறாரு. அதோட விளைவு வந்து வானத்திலிருந்து ஒரு அக்னி இறங்கிங்க. ரைட், இது ஒன்று. வேற லூக்காஸ் விசேஷம் 9வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 9வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நம்ம பார்க்குறோம். என்ன சம்பவம் பார்க்குறேன்னா, இந்த மறுரூப மலை சம்பவம். ஆமாங்க. இந்த மறுரூப மலை சம்பவத்தில் என்ன நடக்குது பாரு. அங்கே
பன்னிரண்டு பேர்களை கூட்டிட்டு போய் கொண்டு 28 என்ன சொல்லுது? இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டி கொண்டு ஜெபம் பண்ணிக்கிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அப்போ மலை மேல எதுக்கு ஏறுறாங்க? ஜெபம் பண்றதுக்காக. ஜெபம் பண்ண. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. இப்போ இந்த முகம் மாறுவது, வஸ்திரங்கள் வெண்மையாக மாறுவது எப்போ நடந்துச்சு? ஜெபம் பண்ணதுனால. இப்போ பிரேயரு லிங்க் பண்ணுது. அடுத்து என்ன நடக்குது? அன்றியும் மோசே எலியா என்னும் இரண்டு பேரும் மகிமையோடு காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசி கொண்டிருந்தார்கள். அவர் பரலோகத்திலிருந்து ரெண்டு பரிசுத்தவான்கள் ஐயமார்கள் வர்றாங்க. அப்போ அவங்க வந்து மகிமையில் இருக்கிறாங்க. அப்போ எது அதை திறந்துச்சு? ஜெபம். ஜெபம் பாரு. இந்த மூன்று சீடர்கள் யாரு? பேதுரு, யாக்கோபு, யோவான். இந்த மூணு பேரும் ஜெபம் பண்ணல, தூங்கிட்டு இருந்தானுங்க. ரைட்டா? ஆனால் வானுகள் திறந்த உடனே இவங்களும் அதை பார்க்குறாங்க. திறந்துருச்சு. இப்போது அந்த ரெண்டு உலகம் ஒன்றா மர்ஜ் ஆயிடுச்சு. ஒன்றா மர்ஜ் ஆனால அங்கே இருந்தவர்களும் அதை பார்க்குறாங்க. தரிசிக்க முடிஞ்சு காணும். ஏன்னா இப்போ ஒன்றா ஆயிடுச்சுல, கர்த்தர் அதை திறந்து வச்சுட்டாரு. திறந்து வச்சோன்னே அவங்க அதை தரிசிக்கிறாங்க. அப்போ அதுக்கு திறவு கொள்ளைன்னா ஜபம். ஜபம். அப்போ இன்றைக்கு அன்றைப்போ அபரமையா வந்து ஒரு பலிபீடத்தின் மூலமாக அந்த ஆவிக்குரிய மண்டலம் ஓப்பன் ஆனிச்சு. யாக்கோப் ஐயா வந்து ஆபரகாம் ஐயா யூஸ் பண்ண பலிபீடத்தில் வச்ச கற்களை எடுத்து தலைக்கு வச்ச உடனே இப்போ அதில் ஒரு அபிஷேகம் வந்திருக்குல்ல, அந்த கல்லில். ஆமாங்க. ரைட்டா? அதனால அந்த அபிஷேகம் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ இங்கே வந்து ஏசாமி ஜெபம் பண்ணுறாப்புல ஊக்கமாக ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணார் சொல்லப்படலையா? As he prayed, அவர் ஜெபம் பண்ணும் பொழுது, ஜபித்து கொண்டு இருக்கும் பொழுது, கரெக்ட் அப்படி தான் வரணும். அவர் ஜபித்து கொண்டு இருக்கும் பொழுது, As he prayed, அவர் ஜெபம் பண்ணுகையில், ரெண்டும் ஒன்று தானே. அப்போ எவ்வளோ நேரம் பண்ணாங்க நமக்கு தெரியல, கொஞ்சம் காலம் எடுத்திருக்குது. அது ஜெபம் பண்ண 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 அப்பனா அவர் அந்த வானங்கள் திறக்கிறவர்கள்லாம் ஜெபம் நிற்கிறார். ஊக்கமா? ஆமாம். ஆமாம். இதே போன்ற ஒரு சம்பவம் மத்தையும் மூன்றாவது அதிகாரத்தில் நடக்குது. கர்த்தந்த ஞானசன் எடுக்கிறாப்புல தண்ணியிலருந்து மேலே வந்தார். மேலே வரணும்னா ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சுருக்கணும்? தண்ணிக்குள்ளே போகணும். ரைட்டா? நீ ஞானசன் எடுத்துட்டியா? இன்னும் இல்லை. ஏன்? வயசு வரல. வயசுக்கு வரணுமா? எப்போ? இப்போ என்ன வயசாச்சு? அப்போனா 12 வயசில் எடுக்கணும். ஸோ தண்ணீர் கூட மூழ்கினார். அப்போ கரெக்டான ஞான சொன்னா மூழ்கிறது. ரைட்டா? மூழ்கிட்டு தண்ணியை விட்டு வெளியே வந்து ஜபம் செய்தார் அப்படின்னு வேதம் சொல்கிறது. ஜபம் செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் வானங்கள் திறந்து பரிசுத்தாவின் புறாவை போல இறங்கினார். அப்போ இந்த ரெண்டு சம்பவத்தில் இந்த வான மண்டலம், அதாவது ஆவிக்குரிய ஸ்தலம், ஸ்பிரிச்சுவல் ரேம், அது ரெண்டும் இந்த பூமியில் இருக்கிற ரேமோட மெர்ஜ் ஆகிறதுக்கு திறவுகோல் ஜபம். ஜபம். ஏன்னா இந்த பரிசுத்தாவின் புறாவை போல இறங்கி வருவதை யோவான் ஸ்நானமும் பார்க்குறாரு. ரைட்டா? அப்புறம் பிதாவுடைய குரல் வருது. என்ன சொன்னாரு பிதா? இவரின் இங்க மறுரூப மலையிலயும் இதே மாதிரி திரும்ப பிதா சொல்றாரு, இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் என் பிரியமா இருக்கிறேன். அந்த மூன்று செட்டுகளும் அதை கேட்கிறாங்க. அப்ப அதனாலதான் நான் சொல்றேன், வாசல் திறந்துருச்சுன்னா அப்போ அங்கே இருக்கிற அத்தனை பேரும் அந்த அபிஷேகத்துக்குள்ளே வர்றாங்க. உள்ளே வரும்போது
எல்லாரும் ஒரே இடத்துல தரிசிப்பாங்க, பார்க்க முடியும், பார்க்க முடியும் எல்லாராலையும், கண்கள் யாவும் காணும். இப்போ இதுக்கு பாளையரப்படல ஒரு ஆதாரம் இருக்குது. அங்கே யாத்திரகம் புஸ்தகம் 19 அதிகாரத்தில் சீனாய் மலையில் தேவன் இறங்கி வருகிறார். ஆமாம், அது அக்னி, பட்சிக்கும் அக்னி இறங்கி வர்றார். வர்றாரா இல்லையா? 30 லட்சம் ஜனங்கள் கண்டாங்களே. ஆமாம், 30 லட்சம் ஜனங்கள் அதை கண்டாங்க. அப்போ தேவன் பேசினார், அதையும் எல்லாரும் கேட்டாங்களே. இட்டி முழக்கத்தின் சத்தம், சத்தம் அதிகமாக கேட்க, எக்கால சத்தம். அப்போ கர்த்தருடைய குரல் கேட்குறாங்க, அவ்வளோ பேரும் கேட்குறாங்க. வானம் திறந்துருச்சு, ஓப்பன் ஹெவன், திறந்த வானம் தான் நம்முடைய இஸ்ரேல் நம்ம மீட்டிங் நடத்துகிறோம்ல, அதோடைய பேர் திறந்த வானம், தீர்க்கதரிசன மாநாடு, ஓப்பன் ஹெவன்ஸ் ப்ரோஃபெடிக் கான்ஃபரன்ஸ். ஓ, அந்த பேர் வந்து இது இந்த காரணத்தினால. எஸ் எஸ், நீ எப்போ வரப்போகிற இஸ்ரேலுக்கு? அடுத்த ட்ரிப் நீங்கள் எல்லாரும் வரணுமே. வரவங்க என்ன, நீ வந்திருக்கல்ல, வந்தது இல்லையா? வந்திருக்கு. நீ வந்தது ஏதோ இப்போ புதுசாக கல்யாணம் பண்ணிருக்கீங்க, எங்கெங்கயோ ஹனிமூனுக்கு போகிற, புனித தேசத்துக்கு வரலாம்ல? கண்டிப்பாக. ஆ, ஓகே ஓகே. அப்போது ஜபந்தான் தெருவுக்குள் ஊக்கமாக பிரார்த்தனை செய்வது. அண்ணா, நான் உனக்கு இன்னொரு ரகசியம் சொல்லித்தரேன். ஆ, சொல்லுங்க. ஆனால் ஒரு கண்டிஷன், யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. ரகசியம் உன்னை நம்ப முடியுமா? போய் சொல்லிட்டேனா ஸ்கூலில் போய் எல்லாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். உங்ககிட்ட மாத்திரம் சொல்கிறேன், இந்த 3 பசங்கள்கிட்டையும் சொல்லிடாத. அதாவது இந்த ஜபம்னு சொன்னேன்ல, அதில் இன்னொரு மேலான ஒரு காரியம் இருக்குது. வரங்களை நடக்கூடாது. வரங்கள் கர்த்தர் பார்க்கணும் பார்க்கணும் அப்படி நடக்கூடாது. மனசார ஆண்டவரை நேசிக்கணும், கர்த்தரை மாத்திரம் நாடணும், வர்ஷிப் பண்ணுறது, அப்புறம் வந்து பைபிள் வாசிக்கிறது, அப்புறம் வந்து ஜெபம் பண்ணுவது. இதில் அப்படி மாற்றம் கரெக்டாக நீ செஞ்சுட்டு வா, ஒரு நாள் திடீர்னு ஏசம் வந்து நிற்பார். முடியுமா? இல்லை, இது நம்ப முடியுதா? இல்லை, இவ்வளோ நேரம் சந்தேகத்தை இப்படி பார்த்துட்டு இருந்தீங்க, இப்போ மாத்திரம் அப்படி நம்பினீங்க. ரகசியமா சொன்னாலையா? யோவான் புஸ்தகம் உங்களுக்கு எல்லாருக்கும் கேட்டுருச்சா? கேட்டுருக்காத 14 அதிகாரம் 21-23 என்ன சொல்லுது? என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான், நானும் அவனிடத்தில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். நான் அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். அந்த வெளிப்படுத்துவேன் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் மெனிஃபெஸ்ட். அந்த கிரேக்க வார்த்தை என்னன்னா மாம்சமாவார். ஓகே, அப்படின்னா கண்கள் பார்க்குற மாதிரி அது பிரத்யேகமாக பார்ப்பீங்க. மனித ரூபத்தில் வந்து காணும், மனித ரூபத்தில் வந்து காண்பிப்பார். அவர் மனித ரூபம் இல்ல, அவர் ஆவியா தான் இருக்கிறாப்ல. ஆனா உன் கண்கள் பார்க்க முடியும், தொட முடியும். அவர் தன்னை வெளிப்படுத்துவார், இருக்கிற வண்ணமாகவே நம்ம அவர் எஸ் எஸ். அப்ப அதோட கீ என்ன? ஜபம். ஜபம் தப்பு. கற்பனைகளை வாசித்த, கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிற. கற்பனைகள்னா என்ன? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஓகே, இது கத்திற்கு காத்திருப்போம். கழுகு போல மாறிடுவாங்க. கழுகுன்னா செய்ய உயர பிறக்கம், ரைட்டா? தத்ரூபமான ஒரு உதாரணம் ஒன்று காட்டுறேன். யாத்திரகம் புஸ்தகம் 12:24. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு. ஏறி வந்து அங்கே இரு, காத்திருப்பு. ஆமா, ரைட்டா? அடுத்து
15 பாருங்க. மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். அப்ப 7ஆவது நாள் தான் கர்த்தர் கூப்பிடுறாரு. அப்ப 6 நாள் என்ன செய்தாரு? காத்திருந்தார். காத்திருப்பதின் விளைவு என்ன? அடுத்த வசனம் என்ன சொல்லுது? மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. அடுத்து மோசே மேகத்தின் நடுவே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தார். அதோடைய விளைவு என்ன? அடுத்த வசனம் 25:1, கர்த்தர் மோசேயை நோக்கி பேசினார். மலை அந்த மேகத்துக்குள்ள பிரவேசிக்கிறார். மலை மேறி ஏறினார்ல. இப்போ ஒரு கேள்வி, அவர் மலை மேலே தானே இருக்கிறாரு. அதுக்கு மேலே மலை மேலே ஏறினான்னா என்ன அர்த்தம்? மேகத்துக்குள்ளே போகிறாரு, அப்புறம் திரும்ப எங்கே ஏற முடியும்? ஆமாம், எப்படி மலை உச்சிக்கு போயிட்டு அதுக்கு மேலே ஏற முடியாது? ஏற முடியாதுல்ல. மேகத்துக்குள்ளே போகிறாராம். மேகத்துக்குள் போனால் எப்படி மலை மேலே ஏற முடியும்? ஸ்பிரிச்சுவல் ரியல்ம் உள்ள போய் எங்கேயோ வேற ஒரு பக்கம் போயிட்டாரா? கர்த்தருடைய பரலோகத்துக்குள் போனார். இப்போ பூமியில் மலைகள் இருப்பதை போல தான் பரலோகத்தில் நிறைய மலைகள்லாம் இருக்குது. சரி, தெரியுமா? வட திசையில் உள்ள சியோன் தெரியாதா? சொல்லுங்க அந்த வசனத்தை. வட திசையில் உள்ள சியோன் பர்வதம், சியோன் மலை இருக்குல்ல பரலோகத்தில், வெளிப்படுத்தல் 14:1, சியோன் மலை ஒன்று இருக்குல்ல. ஆமாங்க. அப்போ அதே மாதிரி நிறைய மலைகள் பரலோகத்தில் இருக்குது. இப்போ அந்த மேகத்துக்குள்ளே நுழைஞ்சார்ல, நுழைஞ்சுதான் அடுத்த க்ஷணம் அங்கே பரலோகத்தில் நிற்கிறார். இது எனக்கு காண்பித்ததுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கூட அதுக்கு ஒரு வார்த்தை டேர்ம் சொல்லி கொடுத்தீங்க. என்னென்னு? ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட் மாதிரி தாட், நினைப்பொழுதில். நினைப்பொழுதில் ஒரு புதிய வார்த்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இமை பொழுது கேள்விப்பட்டிருக்கியா? அப்படின்னா ஒரு செகண்ட்ல, ஒரு செகண்ட். நினை பொழுதுனா அதை விட ஃபாஸ்ட், எண்ணங்கள், தாட் ஸ்பீட். நினை, நினைத்து பார்க்குறோம்ல, நினை பொழுது. இதை நாங்களாம் உருவாக்கணும். அது இனிமேல் தான் காப்பிரைட்லாம் போட்டு பேட்டர்ன்லாம் போட்டு நம்ம பேர் அதில் போட்டு வச்சிருந்தோம். என்ன நினை பொழுது? நினைவு. டக்கு நினைச்சேன்னா அங்கங்கே நிற்போம்ல, அவர் நினைப்பொழுது. ஓகே, அப்போ அந்த இதுக்குள்ள பிரவேசிக்கிறாப்படி ஸ்பிரிச்சுவல் ரேம். அங்கே பிரவேசிச்சுன்னா அங்கே ஒரு மலையை பார்க்குறாரு. இது மேலே ஏறி வான்னு கூப்பிட்றாங்க. இது மேலே ஏறி வா, அதான் பிதா தங்கும் ஸ்தலம். அங்கே தான் போய் உட்காராரு. அங்கே போய் உட்காந்து பாரு 18வது வசனம், மோசே மேகத்தின் நடுவே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தார். மலையில் இருந்த 40 நாள், அந்த இந்த சீனாய் மலையில், தேவ மகிமை, தேவனுடைய மலையில 40 நாட்கள் 40 இரவுகள் அங்கே இருக்கிறார். அங்கே தான் அவருக்கு இந்த ஆசிரியப்பு கூட திட்டங்கள் எல்லாமே அவருக்கு வழங்கப்படுகிறது. பேசுகிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம், 40 நாட்கள் 40 இரவுகள் அப்படியே தேவ பிரசன்னத்தில் இருக்கிறார். இந்த உபாகம் புஸ்தகம் 34:10 இவரை போல ஒரு தீர்க்கதரிசி தோன்றினது இல்லைன்னு கர்த்தர் சொல்கிறார்ல. அது எதுக்குன்னா இந்த மாதிரி அனுபவம் தான். இந்த மாதிரி தேவனோடு 40 நாட்கள் 40 இரவுகள் கண்டினியூஸாக ஒருத்தருக்கும் அந்த மாதிரி அனுபவம் கிடையாது. இஸ் ஒன் அண்ட் ஒன்லி மேன். சிலர் வந்து நான் 40 நாட்கள் பரலோகத்தில் இருந்துக்கேன்னு சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி ஒரு புத்தகம் படிச்சிருக்கேன். ஆனால் இந்த ஐயா மோசேயா வெறும் பரலோகத்தில் இல்லை, பிதாவுடைய சமூகத்தில் போய் நின்றுருக்கிறார். அங்கே தேவன் 40 நாட்கள் கண்டினியூஸாக பேசுகிறாரு. இழுக்க முடியுமா 40 நாட்கள் உன்னால் ஆர்டினரி ப்ரேயர் பண்ண முடியுமா? முடியாதுங்க. அவ்வளோதான், கோயிந்தா இறந்துடும். இறக்க மாட்டேன், மறுநாளே தூங்கிடுவீங்க. முடியுமா? முடியாது. 40 நாட்கள் ஆர்டினரி ப்ரேயர், பசி மற்ற தூக்கம் நிறைய பாடுகள்லாம் நிறைய இருக்கும். இந்த ஐயா 40 நாட்கள் 40 இரவு அப்படியே இருக்கிறன்னா
அப்ப எப்படிப்பட்ட ஒரு பவர் அவர் அப்படியே தாங்கி இருக்குது. தெய்வீக மகிமை எதுவுமே இருக்காது, களைப்பு இருக்காது, தூக்கம் வராது, ஹோம் ஒர்க் செய்ய வேண்டியது இல்லை, எப்படி சந்தோஷம் கரெக்டா பாரு. பசி சொல்லும்போது சிரிக்கல, தூக்கம் வர்றப்போ சிரிக்கல, ஹோம் ஒர்க் சொன்ன உடனே ஒரு சிரிப்பு வந்துருக்கு. அந்த அளவுக்கு அதுக்கு தராங்க அதிகமா. ஸோ அப்ப ஒரு சந்தேகம் சொல்லுங்க, அப்ப அந்த பாவத்துக்கு முன் அப்ப இருந்ததானே ரெண்டு ஒன்னா இருந்தது, அப்புறம் பிரிஞ்சதுதான். இந்த பூமி ரியல்ம்ல இருந்து அந்த பரலோகம் டேப் பண்ணி அப்படி போயிட்டாரா அங்கிள்? ஆமா, தான் மறுபம் அடையாதுல, மறுரும் அடைந்தார், மறு ரூபம். அவர் கீழே இறங்கி வரும்போது கூட அவரோட முகம்லாம் பிரகாசமா இருந்தது. அங்க அந்த அக்னி ஸ்தம்பத்துக்கு முன்பதாக 40 நாட்கள் 40 இரவுகள் இருந்தா எப்படி இருக்கும்? அப்படியே இந்த அக்னி சம்பத் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உஷு உஷு உஷ்ணு எல்லாம் உள்ளன் திரைங்களெல்லாம் நிரப்பிச்ச எப்படி இருக்கும்? ஆமாங்க, அப்படித்தானே. ஆமாங்க, சில வேத சாஸ்திரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஒரு நேரத்தில் மாத்திரம் அவருடைய முகம் பிரகாசிக்கலையா, வாழ்நாள் முழுக்க அப்படியே பிரகாசமாக இருந்துச்சான். ஓ, ரிசீவ் பண்ண பர்மனெண்ட்டாக அவர் பாடியில் போய் பதிஞ்சிருச்சு. அதான் முக்காடு போட்டுக்கிட்டே இருப்பார் அவர். அது எவ்வளோ பெரிய கிருபை. ஆமாங்க இல்லையா. ப்ளஸ் ஆசாரிப்பு கூடாரம் கட்டின பிறகு அடிக்கடி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போய் ஷெக்னா மகிமை தானே பார்க்குறாரு, அங்கே தானே நிற்கிறாரு. அதை ஊறி 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 அதே மாதிரி மாறிட்டார். இப்போ அவ்வளோ ஒரு கிருபை பெற்றவர் பாவம் செய்யலாமா? செய்யக்கூடாது. செஞ்சனால தான் அவ்வளோ பெரிய அடி அவர் தண்டனை. கரெக்டா? ஓகே, இப்போ ஹோம்ஒர்க் செய்யலாமா வேண்டாமா? செய்யணும். அப்போ இந்த 75வது குடியரசு தினம் அன்று ஸோ நமது தேசமும் அதே மாதிரி கிறிஸ்து என்ற வச்சகரை நன்கு அறிந்து கொண்டு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் திருப்பூராலேருந்து ராஜஸ்தான் வரைக்கும் அதை பாரு சில்வ ஷேப்பு கரெக்டாக வருது வந்துருச்சுல சில்வ ஷேப்பில் ரட்சணிய சந்தோஷத்தை ருசி பார்த்து இந்த தேசம் முழுக்க மறுபம் அடைந்து அது வந்து ஒரு திறந்த வானமாக இருக்கணும். ஆமென். ஓகே, இப்பொழுது நம்ம தேசம் நல்லா இருக்கணும் ஆஸ்வதிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, இந்த நாளுக்குத்துக்காக நன்றி ஏசப்பா. இந்த குடியரசு தினத்துலேயும் நாங்கள் ப்ரே பண்ண போகிற ஏசப்பா, இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காக நன்றி ஏசப்பான்னு. எங்கள் தேசத்தில் நல்ல செழிப்பை தாங்க ஏசப்பா, உங்களை பயத்து அறிய உதவி செய்யுங்க ஏசப்பா, உங்களுடைய ரெண்டாம் வருகைக்கு ஆயத்துப்பட உதவி செய்யுங்க ஏசப்பா, எல்லோரும் உங்கள் வருகையில் காணப்பட உதவி செய்யுங்க ஏசப்பா, எல்லா மினிஸ்டர்ஸ், எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸ், எல்லா உள்துறை அமைச்சர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம் ஏசப்பா, இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கிறோம் ஏசப்பா, அப்படி செய்யறதுக்காக நன்றி ஏசப்பா. எந்த எல்லா மினிஸ்டருக்கும் நல்ல நல்ல யோசனைகள் கொடுங்க ஏசப்பா. எந்த உங்களுடைய உங்களை பற்றி அறியக்கூடாதுன்னு அப்படின்னு திட்டம்லாம் வரக்கூடாது ஏசப்பா, உங்களை பற்றி நல்லா அறிய உதவி செய்யுங்க ஏசப்பா. உங்கள் இந்தியா தேசத்தை ஆசீர்வதிச்சு ப்ரேயர் பண்ணுற ஏசப்பா, அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் இந்தியாவை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். கர்த்தர் தம் முகத்தை இந்தியா தேசத்தின் மேலே வைத்து அதன் மேல் கிருபையாக இருப்பாராக. ஆமென். கர்த்தருடைய சமூகம் இந்தியா தேசம் முழுக்க கடந்து சென்று அது மேல் சமாதானத்தை கட்டளையிடுவாராக. ஆமென். God bless you all.